ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். கோவை நஞ்சப்பா ரோட்டில் பரோடா வங்கி உள்ளது. வங்கியின் கருவூலத்தில் இருந்த 70 கோடியே 40 லட்சம் ரூபாய் பழைய நோட்டுகளை மாற்ற முடிவு செய்து அவற்றை ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைத்தது. 2,500, 200, 100 ரூபாய் நோட்டுகள் என 36 பெட்டியில் இருந்த ரூபாய் நோட்டுகளை எண்ணிய ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் அதிர்ந்தனர். காரணம், 2,22,00,000 ரூபாய் குறைவாக இருந்தது. 1 கோடி ரூபாய்க்கு கள்ள நோட்டுகளும் இருந்தன. மொத்தத்தில் 3,28,00,000 ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதை ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். பரோடா வங்கி கிளைக்கு வந்து அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது வங்கி ஊழியர்கள் சிலரும் காவலாளியும் சேர்ந்து கருவூலத்தில் இருந்த பணத்தை திருடுவதும் கள்ள நோட்டுகளை பெட்டிக்குள் வைப்பதும் பதிவாகியிருந்தது. இது தொடர்பாக ஊழியர்கள் செல்வராஜன், ராஜன், ஜெய்சங்கர் உட்பட 5 வங்கி ஊழியர்கள், காவலாளி கனகராஜ் ஆகிய 6 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. விசாரணை நடக்கிறது.